வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்பன் மாயண்டியாரோட நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஐயா குளத்துக்கரை சிவசோடலை ஆண்டவரை தான் பார்க்க போகிறோங்க. ஐயாவுக்கு இன்றைக்கி கடைசி வெள்ளினால் சந்தன காப்பு அலங்காரம். ஒரு பக்தர் அவர் ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டார் சந்தன காப்பு பண்ணுங்கன்னு. அதனால் அவருக்கு ஆசைக்கினங்க இன்றைக்கி நம்ம ஐயாவுக்கு சந்தன காப்பு வேட்டைக்கு போகிற மாதிரி. ஐயாவுக்கு எப்படி இருக்கார்? சந்தன காப்பு கட்டி தொப்பி வச்சு ஐயாவுக்கு சோப்பு துண்டி கட்டி விட்டாச்சு. ஐயாவுக்கு ரோஜா மாலையில் பந்தத்தை தூக்கிட்டு வராரு. ஐயாவுக்கு அழகு தரிசனம் பாருங்கள். நம்ம ஐயா வந்து சைட்லேருந்து பார்த்தா பாசமாக இருப்பார், நேரில் இருந்து பார்த்தா கோபமாக இருப்பார். அவருடைய அலங்கார தீபாரணியை பார்த்து ஐயா ஆட்டம் எப்படி இருந்து? கடைசி வெள்ளி டைமில் அவர் வந்து வரணும்னு தோணுச்சுன்னா உடனே வந்துடுவார். இன்றைக்கி பக்தர்களுக்கெல்லாம் செம்ம ஆட்டம், பக்தர்களுக்கெல்லாம் விபதியெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம்லாம் வழங்கினாங்க. ஸோ இன்றைக்கி ஐயாவுக்கு அன்னதானம், செழிப்பு அன்னதானம் நல்ல முறையில் நடந்து ஐயா எப்படி பந்தத்தை தூக்கிட்டு வேட்டைக்கு போகிறாரா, ஜம்முன்ட்ருக்காரா, அதுதான் நம்ம மாயாண்டி. அவரை நம்புங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, கண்ணை மூடிட்டு ஐயா குளத்துக்கிற மாடான்னு சொல்லி கூப்பிடுங்க, ஓடி வருவார். உங்களுக்கு அவர் தரணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக தருவார். அடுத்த மாதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளி நம்ம ஐயாவுக்கு கொடநாள், சிறப்பு அலங்கார பூஜை உண்டு. எல்லோரும் வரணும், கண்டிப்பாக வந்து நம்ம அப்பா மாயண்டி தரிசனம் பண்ணணும். நடுஜாமம் 12 மணிக்கு ஐயாவுக்கு ஊட்டு போட்டு படையல் இருக்குது. எல்லா சாமியுக்கும் அன்னைக்கு வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் நம்ம அப்பா மாயண்டி அருள் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். எப்பவும் உங்கள் மாயண்டி பிள்ளை.